நாடுகளுக்கு போதைப் பொருட்களை கடத்தியது தெரிய வந்துள்ளது எனவும், அதிலே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளும் அடக்கம் எனவும் கியானேஸ்வர் சிங் தெரிவித்தார். பல்வேறு நாடுகளில் இதுபோல போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு ஜாஃபர் சாதிக் மூளையாக செயல்பட்டிருக்கிறார் எனவும், தேங்காய் துருவலுக்கு இடையே போதைப் பொருட்களை மறைத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பியது தெரிய வந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கடந்த 3 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட 3500 கிலோ ரசாயன போதைப் பொருளை அவர் கடத்தியிருப்பதாகவும், இதில் 1 கிலோ போதைப் பொருள் கடத்தலுக்கும் அவருக்கு 1,00,000 ரூபாய் வரை கடத்தல் செய்வதற்கான லஞ்ச பணம் கிட்டியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாயை ஜாஃபர் சாதிக் இந்த போதைப் பொருள் கடத்தல் மூலமாக கடந்த 3 வருடங்களில் ஈட்டியிருக்கிறார் எனவும், அந்த பணத்தை சினிமா துறை, ரியல் எஸ்டேட் துறை மற்றும் ஹோட்டல்கள் போன்றவற்றில் முதலீடு செய்திருக்கிறார் எனவும் இதுவரை விசாரணையில் கண்டறியப்பட்டிருக்கிறது. மேலும் இவருடன் இதில் கூட்டாளிகளாக இருந்தவர்கள் யார், மேலும் இந்த கடத்தல் மூலம் ஈட்டிய பணத்தை இவர் பல்வேறு துறைகளிலே முதலீடு செய்த போது அவருடன் கூட்டாளிகளாக யார் இருந்தார்கள் போன்ற விவரங்களை எல்லாம் கண்டறியும் முயற்சி தற்போது நடந்து கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மிகவும் முக்கியமாக அரசியல் ரீதியாக யாருடன் எல்லாம் ஜாஃபர் சாதிக்கு தொடர்பு இருந்தது, போதைப் பொருள் கடத்தலிலிருந்து கிட்டிய பணத்தில் ஒரு பகுதியை அவர்களுக்கும் கொடுத்தாரா என்பது தொடர்பான விசாரணையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே முழு விசாரணைக்கு பிறகு விவரங்கள் வெளியிடப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார். தளபதி கணபதி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. ஆனா நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க, நம்ம தொடர்ந்து இது குறித்து தான் பேச போகிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். தீயாய் பரவும் வாட்ஸ்அப் செய்திகள், சுற்றி வரும் சித்தரிக்கப்பட்ட காட்சிகள், இலக்காகும் அப்பாவிகள், நடப்பது என்ன உங்கள் புதிய தலைமுறையில், வதந்திகளை நம்பாது. இன்று இரவு 10:30 மணிக்கு LIC presents Dhanvriddhi, an attractive single premium policy which gives guaranteed maturity with high guaranteed additions. Hurry, contact your LIC agent today. ஒவ்வொரு வீட்டிலும் சோலார் வந்தடைய ஒவ்வொரு மாதமும் 300 யூனிட் மின்சாரம் சேமிக்க தற்சார்பாக இருப்பதற்கான கேரண்டி. 1 கோடி வீடுகளில் சோலார் மின்சக்தியை நிறுவும் இந்திய அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முயற்சி பிரதம மந்திரி சூர்யா கர் இலவச மின்சார திட்டம். இஸ்கே தஹத் சர்க்கார் கி தயாரி ஹர் மஹினே 300 யூனிட் தக் முப்த பிஜ்லி கா இன்தஜாம் கர்னே கி ஹை. இந்த திட்டம் மின் கட்டணத்தில் இருந்து விடுதலை அளிப்பது மட்டுமின்றி கூடுதல் உற்பத்தி மூலம் வருமானத்தையும் அதிகரிக்கும். இதனை ஊக்குவிக்கும் வகையில் மானியம், குறைந்த வட்டியில் கடன் என பல சலுகைகள் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்றன. மிகவும் எளிமையான செயல்முறையின் மூலம் நீங்கள் பதிவு செய்து நீங்களும் இந்த திட்டத்தின் பயனாளியாகி 300 யூனிட் இலவச மின்சாரத்தின் பயனை பெறலாம். இதுதான் மோடி அரசாங்கத்தின் கேரண்டி. ஓகே அங்கிள், அப்புறமா சொல்றேன். ஒண்ணுல ஸ்டார்ட் அப்க்கு ஃபண்ட்ஸ் வேணும். ஓ, நீங்க யானை நேரா மூவ் பண்றதுக்கு பதிலா குறுக்கைய மூவ் பண்ணீங்க. அதான் நான் கேக்குறேன். இங்க முத்தூட் ஃபைனான்ஸ்ல நேரடியா கோல்ட் லோன் கிடைக்கும் போது எதுக்கு குறுக்கு வழியில போகணும்? தினமும் 2.5 லட்சம் பேருக்கு மேல முத்தூட் ஃபைனான்ஸ்ல இருந்து கோல்ட் லோன் எடுக்கிறாங்க. முத்தூட் ஃபைனான்ஸ் மேல நம்பிக்கை வச்சா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. டயபெட்டீஸ்ல சுகரை கண்ட்ரோல் பண்ணணும் ஐயர் சார். அதோட ஃபைபரை அதிகமாக்கணும், அதனாலதான் ஹார்லிக்ஸ் டயபெட்டிஸ் பிளஸ். இதன் டுவெல் பிளண்ட் ஹை ஃபைபர் சுகர் ஸ்பைக்ஸை குறைச்சி பிளட் சுகரை மேனேஜ் பண்ணும். முதல் நாளில் இருந்தே மார்ச் மற்றும் ரம்சான் பண்டிகையை முன்னிட்டு மகிழ்ச்சியான தள்ளுபடி. மார்ச் தள்ளுபடியில ஜவுளிக்கு மட்டும் சாய்ஸ் கிடையாதுங்க, கிஃப்டோ. ஒவ்வொரு 500 ரூபாயில ஆரம்பிக்கிற பர்ச்சேஸுக்கும் கிஃப்ட் குடுக்குறாங்க. பணமாவோ டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம், இல்லனா பரிசு பொருளையும் மனநிறைவா வாங்கிக்கலாம். வண்ணாரப்பேட்டை ஸ்ரீ சாந்தி சாரிஸில் மார்ச் 1 முதல் ஏப்ரல் 10 வரை. சார், நீங்க ரொம்ப லக்கி, உங்க பையன் ஹெல்த் இன்சூரன்ஸ் மற்றும் எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் சரியான நேரத்துக்கு முடிச்சிட்டாரு. நீங்க இப்ப வீட்டுக்கு போகலாம். என்னோட பையனா? அப்படினா நீங்க?
பாலிசி பஜார். கிளைம் போது உங்களுக்கு உதவ எப்போதும் தயார் பாலிசி பஜார். ஒரு கோடிக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதம் 390 ரூபாயில் தொடங்குகிறது. ஹாய். ஓஹோ பூ, இவ்வளவு வருஷம் கழிச்சு திடீர்னு எப்படி ஞாபகம் வந்தது? அத்தனை பேரும் மொத்தமா ஒன்னா